ஹலோ வணக்கம் பீவர்ஸ், வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, அஷ்டமா சித்தி பெற நம்ம என்ன பண்ணணும். இது வந்து ஒரு ஈஸியான வழியும் கூட, இது வந்து தாந்திரிக வேலை தான். இதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மந்திரமும் நான் சொல்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்தாதீங்க. நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஷ்டமா சித்தி பெறன்னு சொன்னேன் நான். அஷ்டமா சித்தி பெற, இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது பல்லு, என்ன பல்லுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பகவான் விஷ்ணுவினுடைய அவதாரம் பார்த்திங்கன்னா வராக அவதாரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்பாள் வராகி அவதாரம். அம்பாள் வந்து வராகி அவதாரம் எடுத்திருக்கா. இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். இப்போ இது என்ன பல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிகையினுடைய பல்லு. பண்டிகையின் பல்லை வச்சு நம்ம அஷ்டமா சித்தியை எப்படி பெறறது அப்படின்னு பார்க்கலாம். அஷ்டமா சித்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வசியம், மோகனம், ஆகர்ஷணம், மாரணம், ஸ்தம்பனம், உச்சாடனம், இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த அஷ்டமா சித்தியும் பெறலாம். பகவானுடைய அவதாரம் நான் சொன்ன ஏற்கனவே வராக அவதாரம், அம்பாளுடைய அவதாரம் வராகி அவதாரம். இந்த பல்லுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான வேலையெல்லாம் செய்யலாம். இந்த அஷ்டமா சித்தி பெறலாம், வசியெல்லாம் நல்லா பண்ணலாம் இந்த பண்டிகையினுடைய பல்லை வச்சு. ஆனால் நியாயத்துக்கு தான் சொன்னேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்கிட்ட பண்ணி பல்லு இருக்குங்க, நான் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கேன் வந்து, ஆனால் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் கொடுக்கல, சாதாரண அது ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில மாந்திரிகர்கள்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பண்ணி பல் வச்சுருக்கேன் ஆனால் அது சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சக்ஸஸ் கொடுக்கல, ஏன் அந்த பல்லை வச்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அந்த பல்லுக்கு வந்து அந்த பல்லுக்கு வந்து அதற்கு உரிய தெய்வத்தை வைத்து அதுக்கு உரு கொடுப்பது, அதாவது எப்படி சொல்லலாம்னா உயிர் கொடுக்கறது. இப்போ வந்து அந்த பல்லுக்கு உரிய தெய்வம் வந்து அந்த தேவதாவை ஆவாகனம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை செய்வது. அந்த மாதிரி பிராண பிரதிஷ்டை செய்யும்போது அதற்கு உரிய மந்திரமும் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், குரு தீட்சை வாங்கிக்கணும், 48 நாள் அல்லது 90 நாள் ஹோமம் வளர்த்து அந்த பல்லுக்கு உரிய தேவதாவை வச்சு நம்ம பிராண பிரதிஷ்டை கொடுத்து ஹோமம் வளர்த்து அதுக்கு ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொண்டு குரு கிட்ட தீட்சை வாங்கி இது ஒரிஜினலா பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பல்லு வந்து நீங்கள் நிறைய இடத்துல சேல் பண்ணுறாங்க, அது பிளாஸ்டிக் தானா இல்லை ஒரிஜினல் பண்ணி பல்லு தானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும். அது வந்து அது செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் பிரயோகம் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த அஷ்டகர்மமும் செய்ய முடியும் இந்த பண்டிகையினுடைய பல்லை வச்சு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தாந்திரிக்கம். வெளியில் யாரும் இதை சொல்ல மாட்டாங்க, நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் இதை சொல்கிறோம். இது ஆனால் இது வந்து நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, இந்த 90 நாள் உபவாசம் இருந்து இந்த பல்லுக்கு உரு கொடுக்கறது, அதாவது பிராண பிரதிஷ்டை, அதாவது உயிர் கொடுக்கறது. இந்த மாதிரி பண்ணும்போது ஆச்சாரம் தேவை. ஆச்சாரம் குடும்பத்தோடு இருக்கலாம், ஆனால் தீட்டு தொடக்கி இல்லாத சுத்தமான ஏகாந்த நிலையில் இருந்து மாமிசம் உண்ணாத மது அருந்தாத இதை வந்து ஏகாந்த நிலையில் ஜபம் பண்ணும்போது இந்த பல்லுக்கு உரு ஏறிடும். உரி ஏறும்போது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க பல்ல, 1-2 வாட்டி சொல்கிறேன், பிளாஸ்டிக்காக இல்லைன்னா ஒரிஜினலான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வந்து நான் மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா மஞ்சுகோஷா 1, திருப்புர சுந்தரி 1, ரெண்டாவது வடுவுடியம்மன் சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி. லேட்டாக வீடியோ போட்டாலும் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக தான் போட்டுட்டு வரேன் நான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பல்லு, இந்த பல்லை வந்து நம்ம வந்து கழுத்தில் கூட அணிஞ்சிக்கலாம், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. இது மந்திரம் கடையில் வாங்கி நீங்கள் அப்படியே வந்து கழுத்தில் அணிஞ்சாலாம் ஒன்றும் பவர் இருக்காது. இதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, எந்திர பிராண பிரதிஷ்டை செய்யணும் பார்த்தீங்களா, பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தண்ணியிலலாம் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை கொடுத்து அப்புறம் அதற்கு உரிய தெய்வத்தை வந்து இந்த பல்லில் வந்து உருவேற்றி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கழுத்தில் அணியும் போது மந்திரமும் சொல்லணும். டெய்லி மந்திரம் 108 உரு கொடுக்கணும், 90 நாள் ஜபம் பண்ணணும், பல்லுக்கு ஆகாரம் வைக்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து கையில் ரக்ஷையாக அணியும் போது நீங்கள் நினச்சது அத்தனையுமே நினைக்கும், பயங்கர பவர்ஃபுல். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோலாம் உங்களுடைய இதுக்கு வரும், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு. ரொம்ப நன்றி விவாஸ். இப்போ மந்திரத்தை நான் சொல்கிறேன், நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஓம்
ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பார தந்தாய் பைரவா நமஹா. இதுதான் இந்த பல்லுனுடைய மந்திரம். இந்த பல்லுக்கு 108 உரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரக்ஷையா அணிஞ்சு இந்த மந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பிரயோகம் செஞ்சால் வந்து 100% சக்ஸஸ் கொடுக்கும். இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் படாதீங்க. 100% வந்து இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும்ன்றீங்களே அப்படின்னா 100% இல்லை 101% கூட சக்ஸஸ் கொடுக்கும். சந்தேகம் கொள்ள வேண்டாம். எப்பயுமே வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்லும்போது இல்லை ஒரு பொருள் யந்திரமோ இந்த மாதிரி பல்லெல்லாம் வச்சு உரு கொடுக்கும்போது நம்ம சந்தேகமே படக்கூடாது. நம்பிக்கையாக செஞ்சால் தான் நமக்கு பலன் ஏற்படும். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு இதை செய்யுங்க. இதனுடைய விதிமுறைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு பையனோ பொண்ணோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, லவ் பண்ண இல்லை கணவன் விட்டுட்டு போயிட்டான் மனைவி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னும்போது இது ஆகர்ஷ்ணம் மந்திரமோ இதுக்கு உருவேற்றி அந்த ஆகர்ஷ்ணம் வர வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் பண்ணி கழுத்தில் அணியும் போது வந்து உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமா வந்து அவங்க உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜினா நம்ம இதை மந்திரம் சொல்லி கழுத்தில் அணியும் போது நம்மளுடைய உடலும் வந்து உள்ளமும் தூய்மையாக இருக்கும். ஒரு நம்மளை பார்க்கும்போதே ஒரு ரம்யமாக ஒரு வசீகரமாக இருக்கும். அப்பயே வந்து ஜனதனம் எல்லாமே வசியமாகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த பன்னியினுடைய பல்லுக்கு. ரெண்டாவது இப்போ பேய் பிசாசி பிடிச்சிருக்கு ஒரு நபருக்கு அப்படின்னும்போது இந்த பல்லையும் அணிஞ்சிக்கலாம். ஜின்னு ஜின்னாத்து துஷ்டசக்தி இதெல்லாம் இருக்குது. வீட்டில் செய்வின கோளாறு இருக்குது. ஏவல் பிள்ளை சொன்னியும் மாந்திரிக்கிட்டே போக வேண்டாம். இந்த பல்லையை நீங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட நபர் இதை கழுத்தில் அணியும் போது கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியாக இருப்பீங்கன்னு நானும் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி வீவர்ஸ்.